நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்திரன் இழைத்தது மாபெரும் தவறாகும். இருப்பினும் சிருஷ்டியை ரட்சிக்க இதற்கொரு விமோசனம் அளிக்கின்றேன். பிரஜாபதியின் சாபத்திலிருந்து முழுமையாக முக்தி அளிக்க இயலாது. இருப்பினும் எனது சக்தியை பிரயோகித்து பிரஜாபதியின் சாபத்திலிருந்து அபயம் அளிக்க முயற்சிக்கின்றேன். மகாதேவா, இன்று தாம் சந்திரனுக்கு அபயமளித்த அகிலத்தை ரட்சித்தீர்கள். தம்மிடம் இன்னொன்றையும் வேண்டுகிறேன். இன்று ஓர் நன்னாளாகும் ரிஷி ததீசி. இன்று அனைவரது எண்ணமும் ஈடேறியுள்ளது. கூறுங்கள் பிரபு. தம்முடைய பக்தர்கள் அனுதினமும் தம்மை பூஜித்து வருகின்றனர். ஆனால் இன்று அனைவர் முன்னிலையிலும் தாம் தரிசனம் தந்ததற்கான சிறப்பான பூஜை செய்ய எண்ணுகிறோம். தாம் அனுமதி கொடுத்தால் தம்முடைய தரிசனம் கிடைத்த இந்த நாளில் யாம் அனைவரும் தம்மை பூஜித்து ஓர் உற்சவம் கொண்டாட எண்ணுகிறோம். நல்லது, உற்சவ ஏற்பாடுகளை துவங்குங்கள். சந்திரதேவன் தலைமையில் உற்சவம் துவங்கட்டும். Thank you.
ஈசனே, சந்திரனை முடியாக சூடும் தருணம் நெருங்கிவிட்டது. யாம் இருவரும் இந்த அற்புதமான நிகழ்வை கண்டு ரசிக்கவே ஓடோடி வந்தோம் மகாதேவா. இருவரையும் வரவேற்கிறேன். Thank you.
பிரஜாபதி தக்ஷனின் சாபத்தால் மாதத்தில் 15 நாட்கள் சந்திரன் தெய்வ பெறுவான். அந்நாட்களில் உமது உருவமானது சுருங்கத் துவங்கும். அதே சமயம் நான் அபயம் அளித்ததால் மீதமுள்ள 15 நாட்களில் உமது ஒளியானது படிப்படியாக வளரும். அவ்வாறு வளர்ச்சி பெற்று நீ முழு உருவத்தை பெறுவாய். உம்முடைய இந்த நிலை சிருஷ்டி உள்ளவரை தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும். மகாதேவா, நான் இவ்விடத்தில் தம்மை பிரார்த்திக்க விரும்புகிறேன். இன்றிலிருந்து இந்த இடம் சோமநாதம் என்ற திருப்பெயரால் அழைக்கப்படும். இவ்விடம் வருகின்ற பக்தர்களுக்கு அனைத்து வேதனைகளும் அனைத்து துன்பங்களும் பணிபோல் விலகும். என்னால் உண்மையில் விசேஷமானது. இன்று தமக்கு சாப விமோச்சனம் கிடைத்ததல்லவா? அதோடு இன்று தாம் சந்திரனுக்கும் அபயம் அளித்தீர்கள். ஆகையினால் இந்த விசேஷம் பொருந்திய தினமானது ஜகத்தில் மகா சிவராத்திரி என்று கொண்டாடப்பட கடவுது. பரந்தாமரின் நாளுக்கு பெயர் வைத்து விட்டார். இனி மகா சிவராத்திரி அன்று அனைவருக்கும் தம் வரம் கிட்ட வேண்டும். ஈசனே, மகா சிவராத்திரி விரதம் விசேஷ முறையில் கொண்டாடப்பட வேண்டிய தினம். இவ்விரதத்தை மேற்கொள்வதால் என்னை வேண்டுபவரின் எண்ணமானது ஈடேறும். உலகில் வாழும் அனைவர் வாழ்விலும் மங்களம் உண்டாகும். திருமணமாகாத பெண்களுக்கு நல்வரனானது கிடைக்கும். இப்பொழுதாவது என்னை ஏற்பீர்களா? நான் அல்லவா தம்முடைய ஆதிசக்தி. நான் அல்லவா தம்முடைய இல்லாள். பிரம்மதேவரும் மகாவிஷ்ணுவும் என்னை பூஜித்து தமது சாபத்தை போக்கினார்கள் அல்லவா? நாம் ஈருடல் ஓருயிர் என்பதை எவ்வாறு தாம் மறந்தீர்கள்? மகாசிவராத்திரியான இந்த சுபதினத்தில் நான் வேண்டும் வரத்தை தாம் அளிக்க வேண்டும். நான் விரும்பும் வரம் தாம் அல்லவா? காத்திருக்கின்றேன் பிரபு.